back to Kittu Samayal. இன்னைக்கு வந்து ஸ்வீட் டைமண்ட் கட்ஸ் பண்ண போறோம். அதுக்கு 2 கப் மைதா எடுத்துறோம். அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் salt, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இது வந்து sugar syrup ரெடி பண்றதுக்கு 2 கப் மைதாக்கு 1 கப் sugar எடுத்துறோம். இந்த 1 கப் sugar-க்கு வந்து 1/2 கப் தண்ணி வச்சு நம்ம sugar syrup ரெடி பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். போய் இதில் வந்து இந்த சால்ட்டும் ஏலக்காய் பொடியும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மாவு நல்லா இப்படி சாஃப்டா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கோம். இது இருக்கட்டும். நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு 1 கப் சுகர் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் 1/2 கப் வாட்டரையும் வந்து ஜஸ்ட் இந்த பாத்திரத்துல வந்து இதை விட்டு வச்சிடலாம். சுகர் கொஞ்சம் டிசால்வ் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ள இதை வந்து சப்பாத்தி போட்டு டைமண்ட் கட்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம இப்போ என்ன சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து கடாயில வந்து ஆயில் வச்சு அதை சிம்ல வச்சுட்டு ஒவ்வொரு சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னா பருத்தி எடுத்துக்கலாம். அப்பதான் டைமண்ட் கட்ஸ் வந்து கிறிஸ்பியா இருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். என்ன ஹீட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற டைமண்ட் என்ன அதுக்குள்ளே போட்டுடலாம். இதை நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இல்லைன்னா அந்த சுகர் சிரப் வந்து ரொம்ப திக்காயிடும்.
இது நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. நம்ம ஃபில் மாவியும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற டைமண்ட் பிட்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம இதில் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால அதை நான் ஆட் பண்ணலை. நம்ம மாவு பிசையும் போதே நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பஃபியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா நல்ல பஃபியாக இருக்குது, அதனால பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணலை. பண்ணாமே வந்து இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சுகர் சிரப் சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டோம். அதில் வந்து ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ திக்காக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த டைமண்ட் கட்ஸ் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற டைமண்ட் கட்ஸ் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேன் கீழே வந்து ஒரு 5 to 10 minutes அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி ஆஃப் பண்ண உடனே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற டைமண்ட் கட்ஸ் வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா அது வந்து திக்காயிடும். இந்த கண்டெய்னரில் பாருங்கள் எப்படி திக்காக இருக்குன்னா, நல்லா எல்லா இதுவும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 10 minutes கழித்து கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் ஆறட்டும், ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. கிட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.